நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் நவம்பர் முதல் வார இறுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக தமிழகத்தில் நவம்பர் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி நவம்பர் முதல் வாரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். இந்த தாழ்வு நிலை வார இறுதியில் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றமடையும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் வழியாக நவம்பர் 2ஆம் வாரத்தில் தமிழகத்தை நோக்கி முன்னேற வாய்ப்புள்ளது. இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் தற்பொழுது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதனால் நவம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தின் பல இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சோ வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு பல மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.